ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேமியா, ஜவ்வரிசி, தேங்காய் பழம் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சேமியா கூட கோதுமையில் செஞ்சது தான், வீட் சேமியா. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டால் போதும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கீ ஒரு டீஸ்பூன் விட்டுக்கணும். கீ காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 4-5 கேஷ்யூ நட்டை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கேஷ்யூ நட் கலர் மாறினதுக்கப்புறமா அதில் திராட்சையை சேர்த்திக்கலாம். திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்புற அளவுக்கு அதை நல்லா வறுத்துட்டு அதை நம்ம வந்து ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட் வெர்மிசெல்லி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அது ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். அதையும் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை சேர்த்திக்கலாம். அதை போட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை நம்ம மீடியம் பண்ணிவிட்டு நம்ம அடிக்கடி அது கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து அது கீழே போய் ஸ்டிக் ஆகாமல் பர்ஃபெக்டாக எல்லாம் குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் கூட இன்னும் நல்லா குக் ஆகணும். அது நம்ம வந்து இப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். இல்லைன்னா அது அடியில் போய் ஒட்டிக்கும், கஞ்சி மாதிரி ஆயிரும். ஸோ அதை நம்ம இடைக்கிடைக்கு கிளறி விடணும், ஃப்ளேமை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது வந்து பாதி அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் இது ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா போதும், அந்த மீடியம் ஹீட்டில் அது குக் ஆயிரும். அது குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 500 ml 1/2 கப்க்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். அந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் மில்கை நீங்கள் 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா கொதிக்க விடலாம். இந்த தேங்காய் பால் சேர்த்திட்டு இதை நம்ம கொதிக்க விட தேவையில்லை, ஆனால் நார்மல் பால் சேர்த்துனா நம்ம கொதிக்க விடணும். தேங்காய் பால் சேர்த்து இது சூடானால் போதும். அந்தளவுக்கு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறமா இதில் தேவைக்கு தகுந்த அளவு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் வேண்டானா நீங்கள் சுகர் கூட போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு காடமம் பிடிக்கும்னா அதை கூட நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம், பவுடராக்கி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையோட கம கமனு நமக்கு இந்த சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை இதையே, ஏன்னா நம்ம இதில் தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை சேர்த்திட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்மளோட சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஹெல்த்தியான ஒரு வெர்ஷனும் கூட, ஏன்னா இதில் வந்து தேங்காய் பால் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த சேமியா கூட நம்ம வீட் கோதுமையில் செஞ்ச சேமியாவை தான் எடுத்திருக்கோம். அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு டெசர்ட். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். இது நாங்கள் குழந்தைங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெசிபியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.